வணக்கம், வெல்கம் டு ஸ்புதிஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது குவிக் அண்ட் ஈஸியாக ஹெல்த்தியான மணத்து தக்காளி கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் மணத்து தக்காளி கீரை செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இந்த கீரையை நீங்கள் இங்கே உள்ள ஷாப்லேயோ இல்லை இந்தியன் ஷாப்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா விற்க மாட்டாங்க. இது ஒரு வீடாக அங்கங்கே தானாக முளைச்சிருக்கும். இங்கே உள்ளவங்களாம் இது ஒரு வீடுங்கிறதுனால இந்த செடியை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் இது மணத்து தக்காளி கீரை செடிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இதோட மெடிசினல் வேல்யூ எவ்வளோ பெருசுங்கிறது நமக்கு தான் தெரியும். இந்த செடியை நான் எங்கே பார்த்தாலும் இந்த கீரையை பறிச்சுட்டு வந்து வீட்டில் குக் பண்ணுவேன். இதில் உள்ள கீரையை மட்டும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது ஒரு கீரை சூப்புங்கிறதுனால தேங்காய் பால் திக்காக இருக்கணும்னு தேவையில்லை. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடவேனா, அது கொஞ்சம் ஒன்று ரெண்டு பபுள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு மணத்து தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் விட்டு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் கூட. மவுத் அல்சர் அண்ட் வயிறு அல்சருக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.